வணக்கம். மணி ஷாப் டெவலப்பர்ஸ்க்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் சி ஷாப் டாட் நெட்டில் நெஸ்டர் லூப்புக்கான எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நெஸ்டர் லூப்புக்கான கான்செப்ட் பார்த்துருக்கோம், அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. இங்கே டைப் பண்ணியிருக்க கோடு பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் நம்பர் கால்குலேட் பண்ணுறதுக்கான கோடு. இதில் ஃபேக்ட், என், ஐ அப்படின்ற மூணு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேக்ட் அப்படிங்கிறது அவுட்புட்டுக்காக, என் அப்படின்றது இன்புட் கொடுக்கறதுக்காக, ஐ வந்து நமக்கு லூப்பை ரொட்டேட் பண்ணுறதுக்கான கான்செப்டுக்கு. செகண்ட் லைனில் கன்சோல் ரைட் லைனில் என்டர் என் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது என் வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகும். என் இஸ் ஈக்குவல் டு கன்வெர்ட் டாட் டூ இன்ட்டு. இந்த லைனை பொறுத்த வரைக்கும் இன்புட் கீபோர்ட்லேருந்து வாங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ரைட், டிக்ளரேஷன் ஓவரு, நம்ம இன்புட் என்னுக்கான வேல்யூ வாங்குறதும் ஓவர். இதுக்கப்புறம் இது வந்து ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணுறதுக்கான கான்செப்ட். ரைட், இப்போ ஒயிலு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஐ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஐ நமக்கு இனிஷியலாக ஒன்று, அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய வேல்யூ நாம் கொடுக்குற இன்புட் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது வந்து ஃபைவ் டைம்ஸ் ரொட்டேட் ஆகும். ஏன் ஃபைவ் டைம்ஸ் ரொட்டேட் ஆகும் அப்படின்னா இங்கே ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றது தான் நம்மளோட டெர்மினேட் பார்ட். ஸோ அதாவது இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம், அது ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி. இதில் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன்று தான் இதோட மீனிங். அப்போ வந்து ஐயோட வேல்யூ ஒன்று ஒன்றாக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இங்கே ஒன்லேருந்து ஃபைவை ரீச் பண்ணுறதுக்கு ஃபைவ் டைம் ஆகும், அதனால் இது ஃபைவ் டைம் ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ரைட், இதுதான் அந்த கால்குலேஷன் பண்ணுற மெயின் பார்ட்டு. த ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் ஐ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஐயோட வேல்யூ இனிஷியலாக உள்ளே வரும்போது ஒன்று தான், ஃபேக்ட் இனிஷியலாகவும் ஒன்று. ஏற்கனவே ஒன் அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ ஒன் ஸ்டார் ஒன்று ஃபேக்டில் ஒன்றுன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டைம் இங்கே என்ன பண்ணுது, ஐ ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறதுனால டூன்னு மாறிடும். இந்த டூ லெசன் இப்போ நார்மலாக இதோட முடியாது, ஏன்னா லூப்னால் மறுபடியும் கண்டிஷனுக்கு போகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் தான் இந்த லூப் அவுட்டு வெளியில் வரும். ரைட், அதனால் இங்கே டூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என், கண்டிஷன் ட்ரூ, ஏன்னா என் வேல்யூ ஃபைவ். ரைட், இப்போ ஃபேக்ட் வந்து ஒன்றுன்னு இருக்குது, ஐ வேல்யூ டூன்னு மாறி இருக்கும். அப்போ ஒன் ஸ்டார் டூ ஃபேக்டில் வந்து டூ அப்படின்னு ஸ்டோர் ஆகும். அடுத்து ஐ வந்து த்ரீன்னு மாறி இருக்கும், த்ரீ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ். இங்கே ஒன் செகண்ட், இங்கே டூ ஸ்டார் த்ரீ அப்படின்னு போகும்போது ஃபேக்டில் சிக்ஸ்னு ஸ்டோர் ஆகும். ஐ வேல்யூ ஃபோர்னு மாறும் இந்த லைனில். மறுபடியும் செக் பண்ணும், இப்போ சிக்ஸ் ஸ்டார் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர், ஐ வந்து ஃபைவ்னு மாறும். அப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி, ஐ வேல்யூ சிக்ஸ்னு மாறும். இங்கே சிக்ஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படிங்கும் போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். அப்போ எக்ஸிக்யூட் ஆகி வெளியில் வந்துடும், அதுக்கப்புறம் உள்ளே போகாது. இப்போ அவுட்புட் வந்து இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் என் அப்படிங்கும்போது ஃபைவ், ஃபேக்டோரியல் வேல்யூ ஒன் டுவெண்ட்டி, இப்போ அவுட்புட் வந்து ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நான் ஃபைவ்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒன் டுவெண்ட்டி. இதே ஃபோர்னு கொடுத்தா டுவெண்ட்டி ஃபோர், அதோட ஸ்டாப் ஆகி வெளியில் வந்துடும். நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஃபோர்னு போது நமக்கு ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட், இப்போ நான் நெஸ்டர் லூப்பில் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் ஃபோர்னு கொடுக்குறேன்னா எனக்கு ஒன் ஃபேக்டோரியல், டூ ஃபேக்டோரியல், த்ரீ ஃபேக்டோரியல், ஃபோர் ஃபேக்டோரியல் அப்படி எல்லாமே கிடைக்கணும். இப்போ ஃபைவ்னு கொடுத்தேன்னா அதை லிமிட் கொடுக்குறேன், இப்போ ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்குமான ஃபேக்டோரியல் நம்பர்ஸ் எல்லாமே வரணும். இதுதான் என்னோட ஐடியா, வேறு ஒன்றும் இல்லை. ரைட், இப்போ நான் வெளியில் லூப் ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன். வெளியில் ஒரு லூப்பு வைல் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட், இப்போ இந்த இடம் தான் நம்ம இது உள்ளே இருக்கட்டும். இந்த லூப்போட எண்டில் இதோட ப்ளஸ் வரணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ், இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த கண்டிஷன் ஒன்று தான் நமக்கு இப்போ பார்க்க வேண்டியதில் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். இப்போ என் வரைக்கும் இது தேவைப்படாது. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒன் ஃபேக்டோரியல் கிடைக்கணும், செகண்ட் டூ ஃபேக்டோரியல் கிடைக்கணும், தேர்டு வந்து த்ரீ ஃபேக்டோரியல் கிடைக்கணும். இப்படி தான் போகணும். ரைட்டா, இப்போ எக்ஸ் வந்து இனிஷியலாக ஒன்று. ஸோ அப்போ இங்கே ஐ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ் வந்து டூன்னு வரும், அப்போ டூ ஃபேக்டோரியல் கிடச்சிரும். முன்னாடி வந்து என் ஃபேக்டோரியலுக்கு என்னன்னு போட்டோம். ரைட்டா, என்னென்னா ஃபைவ் அப்படின்னு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபைவ் ஃபேக்டோரியல் கிடைக்கும். இப்போ ஒவ்வொன்றுமே வேணும் எனக்கு. ஓகே, மேக்ஸிமம் லிமிட்டு நான் கொடுக்குறது என் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ ஒவ்வொன்றுமே வேணுங்கும் போது நான் ஒவ்வொரு டைமும் இந்த எக்ஸ் வேல்யூ மாற்றிக்கிட்டே இருப்பேன், கொடுத்துட்டே இருப்பேன். ரைட்,
இப்போ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்ங்கும் போது டூ செகண்ட் டைம் போகும், தேர்ட் டைம் போகும்போது த்ரீ, ஃபோர்த் டைம் ஃபோரு அப்படிங்கிற மாதிரி கண்டினியூ ஆகிட்டுருக்கும். ஓகே, ஸோ இங்கே ஃபேக்டோரியல் வேல்யூ, இங்கே எக்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் ஒன்று, ஒன் ஃபேக்டோரியல் ஒன் அப்படின்னு சொல்லி கழிச்சிரும், செகண்ட் டைம் வரும்போது எக்ஸோட வேல்யூ டூ, அப்போ இது ரெண்டு டைம் ரொட்டேட் ஆகும், இப்போ டூ ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நான் இந்த இடத்துல அதனால் எக்ஸ்ன்னு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் ஒன்று ஃபேக்டோரியல் வேல்யூ ஒன்று, செகண்ட் டைம் டூ ஃபேக்டோரியல் வேல்யூ டூ, தேர்ட் டைம் வந்து எக்ஸோட வேல்யூ த்ரீ, ஃபேக்டோரியல் வேல்யூ சிக்ஸ், ஃபோர்த் டைம் வந்து எக்ஸோட வேல்யூ ஃபோர், ஃபேக்டோரியல் வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு மாதிரி கிடைக்கும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், பார்த்தா புரியும். ஃபோர் ஒன் ஃபேக்டோரியல் ஒன், டூ ஃபேக்டோரியல் டூ, த்ரீ ஃபேக்டோரியல் சிக்ஸ், ஃபோர் ஃபேக்டோரியல் டுவெண்ட்டி ஃபோர். ரைட், கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து வாயில் லூப் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஃபார் லூப்பு, எனி லூப்பில் இந்த கான்செப்ட் பண்ணலாம். அதனால ஒன்றும் இது இல்லை, நீங்கள் டிஃப்ரெண்ட் லூப்ஸை ட்ரை பண்ணி பண்ணி பாருங்கள்.